பிரச்சனைகள் ஆரம்பித்தாச்சு. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா, யாழ் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் எல்லா மாப்பிள்ளையும் வேணாம் வேணான்னு சொல்ல அவங்க வீட்டில் கெடுப்பாயிட்டாங்க. சரி, ஒரு வழியாக போய் பேசிடலாம் அவங்க வீட்டில் அப்படின்னு முடிவு பண்ணேன். எனக்கு பிரச்சனை எங்கிருந்தா வரும்னு தெரில, ஆனால் வந்துருச்சு. நான் பேச போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது கொரோனா இரண்டாம் அலைன்னு சொல்லி மறுபடியும் லாக்டவுன் போட்டாங்க. இந்த கொரோனா என்னோடய காதல் வாழ்க்கையில் பாடாகப்படுத்துதுங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு போய் பேசினேன். என்னோடய பயோடேட்டா ஃபுல்லாக சொன்னேன். ஒரு வழியாக அவங்க அம்மாவை ஓகே சொல்ல வச்சிட்டேன். ஏன் அவனுக்கும் சந்தோஷமாக இருந்தது. மறுபடியும் இன்னொரு பிரச்சனை காத்துட்டேன். வீடு கட்டணும், என் கையில் கொஞ்சம் தான் காசு இருக்கும், இந்த காசை வச்சு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி என்னை சுற்றி இருக்க எல்லா பேங்க்லையும் லோனுக்காக அப்ளை பண்ணேன். ஒரு பேங்க்கில் கூட எனக்கு லோன் தரும். நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக அலைஞ்சதை விட லோனுக்காக அலைஞ்சது தான் அதிகம். ஒரு பேங்க்கா ரெண்டு பேங்க்கா, பேங்க்குன்னு பேர் வச்ச எல்லா இடத்துக்கும் போயிட்டேன். ஒருத்தரும் லோன் தரல. கடைசியாக ஒரு பேங்க்லேருந்து கூப்பிட்டு லோன் அப்ளை பண்ணிக்கலாம், சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா என் கையில் அந்த பாதி காசு காலி ஆயிடுச்சு. ஒரு வழியாக டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு போய் கொடுத்தா லீகல் பிரச்சனை அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் திருப்பி கொடுத்துட்டேன். வெட்டியாக காசு செலவானதான் மிச்சம். அப்படியே 6 மாதம் ஆயிடுச்சு. அந்த 6 மாதமும் என் ஆள் கூட சரியாக பேச முடியல. லோனே வேணடா சாமி, என்னதானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என் கையில் இருக்க காசை வச்சு வீடு கட்ட ஆரம்பித்தேன். ஒரு வழியாக ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. மறுபடியும் ஒரு பிரச்சனை காத்துட்டு இருந்தேன். நம்மளோட வாழ்க்கையில் விளையாடுறதுக்கே சில பேர் இருப்பானுங்க. அவனுக்கு எப்படியோ என் ஆளோட அம்மாவை குழப்பிட்டானு. என் ஆளோட அம்மாவை நான் எவ்வளோ தான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியும் என்னால் முடியல. அவங்க அம்மா நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்க கேட்ட அந்த கொஞ்ச நாள் தான் என்னோடய காதல் வாழ்க்கைக்கு கடைசி நாளால் இருக்கணும் நான் எதிர்பார்க்கல. என் ஆளோட மனசையும் மாற்றிட்டாங்க. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவன் என் மேலே கோவப்பட்டான், என்னை வெறுக்கவும் ஆரம்பித்தான். நான் ஒரு காலத்தில் நான் லவ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தாண்டா லவ் பண்ணணும் அப்படின்னு சந்தோஷமாக இருந்த என்ன இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ண வச்சுட்டாலும் அப்படின்னு அவன் மேலே வெறுப்பாக ஆரம்பித்தேன். இருந்தாலும் நான் அவன் மேலே செலவு கொஞ்சம் கூட குறையில எனக்கு. ஆனால் அவளுக்கு என் மேலே காதலே இல்லைங்க. அவள் நல்லா குழம்பி போயிருந்தான். நீங்கள் நல்லா யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லி ஒரு வாரம் டைம் கொடுத்தேன். இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைச்ச நாள், என் ஆளையும் நல்ல முடிவெடுக்க சொன்ன நாள் ஆகஸ்ட் 15, 2021. அவள் என்ன சொல்ல போகிறா அப்படின்னு கேட்கறதுக்காக அவங்க வீட்டுக்கே போயிட்டேன். அவங்க அம்மாவும் இருந்தேன், என்னை வீட்டுக்குள்ளே கூட விடலைங்க. அப்போவே முடிவு பண்ணிட்டேன். இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, நீ என்ன முடிவு பண்ணியிருக்க பிரியா அப்படின்னு கேட்டேன். எனக்கு அம்மா தான் முக்கியம், நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு என் கூட நல்லா பேசிகிட்டு இருந்த பொண்ணு காலையில் எப்படி மாறினு சத்தியமாக தெரியல. அப்போ தான் யோசித்தேன், அவங்க அம்மா அந்த கொஞ்ச நாளில் அந்த பொண்ணு மனசை எப்படி மாற்றிருக்காங்க. 4 வருஷம் காதில் 4 நிமிஷத்தில் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ என்னால் அளக்கூட முடியலை, கோவம் தான் வந்துச்சு. நீங்கள் அப்போவே வேணான்னு சொல்லியிருந்தா என் வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன், இப்படி நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டிங்களே. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கக்கா, நல்லா சொல்கிற கேட்டுக்குங்க. அவங்கள கோவமாக திட்டிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அவள் என்னை வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு எல்லாத்துலேயும் சொன்னேன். யாரும் நம்பலை. அந்தளவுக்கு நாங்கள் லவ் பண்ணாங்க. எனக்கு முதல்ல ஆறுதல் சொன்னது ஒரு பொண்ணு. விடுங்க, அவள் போயிட்டேன் என்ன, அதை விட நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா. நான் அதுக்கு எதுவும் சொல்லலை. ஆ, சொல்ல மறந்துட்டேன். அந்த பொண்ணு வீட்டில் திட்டுன்னு சொன்னேன், அது என்னன்னு சொன்னேன் உங்ககிட்ட அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன், மறக்காமல் கேளுங்க.